ஏய் நிறுத்து 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 டி கண்டக்டர் மாதிரி நிறுத்துற நானே டிரைவர் நினைச்சியா ஆ ஒரு வாட்டி எங்க பாரு சொப்னா சொப்னாவை தவிர உனக்கு உலகத்துல யாருமே தெரியாதே அந்த சைட்ல கொஞ்சம் பாரு ஏண்டா பொண்ணுங்களே பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா ஒரு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா உடனே நீ சைட் அடிச்சிருக்கியா ஏய் இன்னொரு தடவை உன்னை இந்த பஸ் ஸ்டாப்ல நான் பார்த்தேன்னு வையு அடிக்கிற அடியில நீ அமைஞ்சுக்கிறையில இருந்து அண்ணாநகர்ல போய் உனக்கு நீ தைரியமா இருமா உனக்கு நான் இருக்கிறமா முதல்ல அவர் அடிக்கிறது என்னமா இது சைட் அடிக்க வந்தோம்னா சும்மா விட சொல்றியா எதுக்கு சைட் அடிக்கணும் எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா அப்போ எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சைட் அடிக்கிறானா வாய் மூடு விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் இந்த சீன் எல்லாமே இவ்ளோ லவ் பண்றதுக்கு தானே இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கேவலமா டைரக்ஷன் பண்ண செருப்பு அலி அடிப்பேன் இவங்களை பார்த்தா பக்கா ஃப்ராட் மாதிரி இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு எம்மோ தப்பிச்ச இவனடா டைரக்டருக்கே டைரக்ஷன் சொல்லி தரா ஒரு நிமிஷம் நிலம் என்ன சைட்டா லவ்வா ட்ராப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க ஆரம்பத்துல இருந்து உன பாத்துக்கிட்டு தான் இருக்க எங்க அப்பா கிட்ட நீ படிச்சன்னு சொன்ன அதே வருஷம்தான் என் அக்காவும் படிச்சா நீ அந்த இயர்ல படிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா என் அக்காவோட கிளாஸ்மேட் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும் ஆனா நான் வெளியில சொல்லல ஏன் தெரியுமா வாடா இங்க ஓடி போயிடலாம் அவர்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் என் அக்கா வீட்டு விட்டு வெளியில போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்குதான் அவருடைய முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன் அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும்னு தான் நீ எவ்வளவு டிராமா ஆடியும் நான் வெளியில சொல்லாம அமைதியா இருந்துட்டேன் நீ எனக்கு ஜாப் வாங்கி கொடுத்த என் தம்பிக்கு இன்ஜினியர் சீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க என் ஃபேமிலிக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறங்கிற இம்ப்ரெஷன் இமேஜ் சிம்பத்தியெல்லாம் சம்பாதிச்சுட்டா உன் காதல் வலையில நான் விழுந்துருவேன்னு நினைச்சிட்டேன்ல நெவர் நீ எத்தனை வலைகள் விரிச்சாலும் நான் விட மாட்டேன் உன்கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் எனக்கு காதலுங்கிறது வராது இது வரைக்கும் நீ ஆன டிராமா எல்லாம் போதும் நிறுத்திக்க டேய் நான் அந்த பொண்ண காதலிக்கிறனா அவங்க சலிச்சு போய் கீழே விழுந்தாங்களா தலைவர் விழவே இல்ல தெரியுமா உங்களுக்கு ஹலோ போன்ல பெரிய பெரிய கோடி சொல்லுங்க ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கனு கேட்டு கூட போய் கியூல நில்லுங்கன்னு சொன்னாரு இவரு தப்பான விஷயம் ஒருவேளை உன் மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடும் சொல்றது ஹலோ அவரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனாலதான் ஜென்டில்மேன் மாதிரி பேசி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணாரு இதுக்காக நீங்க நேரா வீட்டுக்கு போய் துபக்குன்னு பெட்ல விழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டே தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டே சாங்குக்கு போயிடாதீங்க அப்புறம் எல்லாமே ராங் ஆயிடும் புரியுதா சந்தோஷமா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குங்க குட் நைட் வரட்டா ஆல் அவுட்டே உண்மையை புரிஞ்சுக்காம நான் அவரை ரொம்ப திட்டேன்
அவர் சொன்னது உண்மைதான். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அவர் எப்பவுமே தப்பா நடந்துகிட்டதே இல்ல. அவர் என்ன லவ் பண்றாரு, ட்ராப் பண்றாருன்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ, அவர் ஜென்டில்மேனா இருக்கிறதுனால தான் ஜென்டில்மேன் மாதிரி பேசி ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இதுக்காக நீங்க நேரா வீட்டுக்கு போய் தொபக்குன்னு பெட்ல விழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டே தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டே சாங்குக்கு போயிடாதீங்க, அப்புறம் எல்லாமே ராங் ஆயிடும். புரியுதா? எப்படி என்னால நினைக்காம இருக்க முடியும்?